எட்டு வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் வந்து இலக்கியம் எழுதுறவங்களுக்கு அவங்களுக்கு சிறந்த முறையில் வந்து 13 பேரை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு இருக்கு. அது மாதிரி நேற்று வந்து தமிழில் தான் வந்து அரசு ஊழியர்கள்லாம் வந்து கையெழுத்து போடணும், முன்னாடி உள்ள இனிஷியல் முதற்கொண்டு தமிழில் தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சட்டசபையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்கும்? அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி எப்படி பார்த்துச்சோ ரொம்ப நாளாக, அதான் இப்போ அவங்க பார்க்குறாங்க. அதில் வந்து இதை வந்து இத்தனை ஆண்டுகளில் ஆட்சி செய்து, இப்போ புதுசாக அவங்க முதலமைச்சராக ஆட்சிக்கு வரல, இத்தனை ஆண்டுகளாக இருந்தவங்க இதெல்லாம் சாதிச்சு காட்டியிருக்கணும். இப்போ வந்து முதல் எழுத்து போடக்கூடாதுங்கிற குறிப்பாக ஐயா கேகேஎஸ் சாரை முதல்ல மாற்ற சொல்லணும். நாங்கள்லாம் வந்து நான் பல தடவை குறைஞ்சது ஒரு 20 வருஷமாக பேசி வரேன். அது திராவிட கழக மேடையிலையும் மார்க்சிய மேடையிலையுமே முனியாண்டி மகன் மூ நாகராசன் தானே போடணும், எம் நாகராசன் ஒரு கும்முன்னு ஒரு கிரீட வைக்கிற மாதிரி இதுக்கு வைக்கிறாரு, பேசியிருக்காது. அது வந்து அது ஒரு நோயாயிடுச்சு, அது ஒரு நோயாயிடுச்சு தமிழர்களுக்கு. முதல் எழுத்து அப்பா எழுத்தை வந்து ஆங்கிலத்தில் போடுறது, நம்ம என்ன வெள்ளக்கார மகனான்னு கூட கேட்டு ஏதோ எவ்வளோ பேசி பார்த்தோம். அதன் தாக்கம் வந்து இன்றைக்கி எங்கள் ஆட்சியின் வரைவில் எல்லாம் இருக்குது. தமிழ்நாடு வங்கி திறக்கிறது இதெல்லாம் இருக்குது எல்லாம். இப்போ அவங்க புத்தகத்தை அவங்க கையில் வச்சுருக்காங்க நினைக்கிறேன். அதில் வந்து அதை வரவேற்கிறேன். இப்போ தமிழ் வளர்ச்சிங்கிறது அதை ஒவ்வொன்றா தான், ஒவ்வொரு எழுத்தாக ஒவ்வொன்றா செய்யணும். தேவையற்று இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்த பிறகு நேரலை வருது, சில இது இன்னும் லைவ்னு தான் போடுது சில இது, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். அப்புறம் சில இது விரைவு செய்திகள் அதெல்லாம் வருது, முதல் பிரச்சாரம் இருந்தது இப்போ பரப்புரைன்னு வருது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். அது அந்த முயற்சியை வந்து நம்ம வரவேற்கிறோம். அது வந்து கூடாதுன்னு சொல்ல முடியாது. அது இனி வருங்காலம், இதுவரை தவறு விட்டுட்டாங்க, இனிமேலாவது அதையெல்லாம் செய்யணும். அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா நாங்கள் குரல் ஓதும் பள்ளின்னு ஆரம்பிப்போம்ட்டு நம்ம வரைவில் கொடுத்துருக்கோம் மலையடிவாரங்களில். அது ஒரு எப்படின்னா அந்த தவயோகிகள்லாம் நடத்துவாங்களே பெரிய பெரிய, அது மாதிரி குரல் ஓதும் பள்ளி அதிலேயே முதல் இப்போ போகிறது. ஐயா மறைமலடிகள் மட்டும்தான் தமிழனுக்கு வேதம் திருக்குறள் தான் சொல்லியிருக்கிறார். அதை ஏற்று எமது முன்னோர்கள் நடக்காதனால வந்த பிரச்சனை தான் இவ்வளவு. அதில் இல்லாத எந்த தத்துவமும் வந்து வேறு எந்த மத மார்க்க நூல்கள்லையோ வேத நூல்கள்லையோ இதிகாச புராணங்கள்லையோ எதுலேயும் கிடையாது. எல்லாமே பாடியிருக்கார் நம்ம பாட்டை, அதை நம்ம படிக்கலை, அதனால் அதுக்கு பொருள் புரியலை. அது அதை பற்றி பேசுனா அதுவே மணிக்கணக்காக நம்ம பேசலாம். அதை நான் வரவேற்கிறேன், அது வந்து வரவேற்கிறேன். கோயில்களில் தேவாரம் திருவாசகம் பாடணும். இப்போ எங்கள் அம்மா வந்து வானதி சீனிவாசன் வந்து ஆண்டாள் பேரில் ஒரு விருது கொடுக்கன்னு சொல்கிறாங்க, அதில் நமக்கு பெருமை தான், அதில் நமக்கு பெருமை தான். 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் நம்ம ஆளுக தான் அப்படிங்கிறதுல நமக்கு பெருமை இருக்குது. ஆனால் அதில் அம்மா ஆண்டாள் அவர்களுடைய பேரில் விருது கொடுக்கறது நமக்கு பெருமை தான். ஆனால் என்னென்னா அந்த ஆண்டாள் கோயிலில் வந்து திருக்கோயிலில் வந்து அவளுடைய பாசுரத்தை பாடணுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை. அங்கேயும் போய் சமஸ்கிருதத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஏற்கனவே எதிர்க்கிறோம். அவருக்கு கொரோனா வர வேண்டிக்கிறேன், நான் வந்து அதை ஒரு சொல்ல முடியாது. இதெல்லாம் எதாவது கொடுமை பெருந்தொற்று போன ஆண்டுகளே அது இருந்தது, போன ஆண்டுகளே கடைப்பிடிச்சாங்க. நம்ம தான் அதை ஒத்துழைக்கணும். தலைவராக முன்னிருக்கிறவர் வந்து அது வந்து ஒன்றும் இது இல்லை. அரசு என்ன சொல்கிறது, இப்போ திரும்ப விழாக்களில் வந்து 50 பேர் இது பண்ணுங்க, மரணம்னால் ஒரு 20 பேர் கூடுங்க, பெருங்கூட்டத்தை தவிருங்கங்குது. அது அவ்வளோதான் அரசு சொல்ல முடியும். மக்கள் நாம தான் விழிப்புணர்வோடு நடக்கணும். எப்போவுமே அது வந்து சும்மா எதையாவது எதிர்த்து பேசணுங்கிறதா பேசக்கூடாது. இது வந்து உயிரோட விளையாட்டுக்கு உயிரோட விளையாடுவது தவறு, அப்படி ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி பல ஆண்டுகள் கொண்டாடினீங்க, அப்போல்லாம் அந்த அரசுகள் வந்து அனுமதி தரலையா சொல்லுங்கள். தந்துதானே இருந்துச்சு. இப்போ தவிர்க்க முடியாத சூழல் இருக்குது. அது வந்து எல்லோரும் முகக்கவசம் அணிவாங்க, சமூக இடைவெளியை கடைப்பிடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கோயிலை திறந்து விட்ட பிறகு நீங்கள் அந்த காட்சியை நான் பார்க்குறேன் செய்தியில், சிலர் முகக்கவசம் முறையாக அணியலை, சிலர் அணிஞ்சிருக்கிறாங்க ஆனால் நெருக்க நெருக்கமாக நிற்கிறாங்க. அதே மாதிரி கடற்கரையில் கூடதுக்கு பிறகு தான் பயந்துட்டு மறுபடியும் ஐயோ வேணாம் கடற்கரையில் கூடாதீங்கிறாங்க. அது நம்மளும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இப்போ போய் திடீர்னு சென்னை கடற்கரையில் கூடலைன்னா என்ன, இப்போ இத்தனை நாள் அது அங்கே தான் இருக்கும், அடுத்த வருஷம் கூட பார்க்கலாம். முன்னாடி பார்த்த கடல் தானே, அதே தான் கடற்கரை தானே, அதுதான் இந்த தவறாயிருது. அப்படி ஒரு பொறுப்புமிக்க தலைவர் வந்து ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் ஐயா அண்ணாமலை வந்து அப்படி பேசுகிறது தவறு. அது புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அது வீம்புக்கு நான் வந்து இதை அப்படி செய்வேன் அதை நாங்கள் ஏற்க முடியாது. நீங்கள் ஏற்க வேண்டாம், நாங்கள் ஏற்கிறோம். ஐயா கேடி ராகவன் விவகாரத்தில் சீமான் அவர்களுடைய கருத்தை பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி பாஜகவோட பி டீமா செயல்படுதோங்கிற பயம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோதிமணி வந்து நேற்று சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல ஆர்ப்பாட்டம் இப்போ இவர்களுக்கு எல்லாமே வந்து சீமானும் நாம் தமிழர் கட்சியும் பி டீம்னு பேசுகிறது இருக்கே வெளியே.
அந்த ஏ டீம் இருக்குல்ல பிஜேபி அதை எதிர்த்து ஏதாவது பேசியிருக்காங்களா சொல்லுங்க. இப்போ உண்மையில நான் பல கேள்விகளை எழுப்புறேன். முத முத நீட்டை கொண்டு வந்தது யார்? என்ஐஏ கொண்டு வந்தது யார்? என்ஆர்சியை கொண்டு வந்தது யார்? சிஏ கொண்டு வந்தது யார்? சரக்கு மற்றும் சேவை வரிங்க ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது யார்? ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டை கொண்டு வந்தது யார்? அதாவது ஐயா கலைங்கிற அந்த அரசியல் விமர்சகர் தான் சொல்கிறார், நீ பெத்து போட்ட அவன் பேர் வச்சு வளர்க்குறான், இதுதான் கதை. இப்போ இங்கே பாருங்க, பிஜேபி காங்கிரஸ் பிட்வீன் பார்ட்டி சேஞ்சு, நாட்டை பாலிசி சேஞ்சு, ரெண்டும் ஒரே கட்சி தான். அவன் சவுண்ட் இந்துத்துவா, வி ஆர் ஆல் இந்துஸ், இவன் எஸ் வி ஆர் ஆல் இந்துஸ், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளோ தான் அவன் கதர் கட்டின பிஜேபி, அவன் காவி கட்டின காங்கிரஸ். இவன் பாபர் மசூதி இடிப்பான், அவன் அனுமதிப்பான். இவர் அடிக்கல் நாட்டுவார், அவர் வாழ்த்து சொல்வார், கங்க்ராச்சுலேஷன் அப்படிம்பார் அவர். இவர்கள் வந்து இதே ஜோதிமணி இதில் எதிர்த்து பேசுனது என்ன? இப்போ யார் ஏ டீம் பி டீம்னு சும்மா அப்படி ஒரு கட்டமைக்கிறது? அவர்களுக்கு என்னன்னா, இஸ்லாமியர் கிறித்தவர்கள் வாக்கு சீமானுக்கு வந்துடக்கூடாது. நான் தான் அனுமதிச்சிட்டேனே, போடுற வரைக்கும் போடுங்க. எனக்கான வாக்காளர்கள் 10வது 7வது 8வது படிச்சுக்கிட்டு இருக்கா. நான் நின்று விளையாடுவேன். நான் 100 மீட்டர் ஓட்ட பந்தயக்காரன் கிடையாது, 5000 மீட்ரு எனக்கு கடைசி சுற்று தான் முதன்மையானது. 100 மீட்டர் ஓடுறவனுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் முக்கியம், தொடக்கம் முக்கியம், எனக்கு முடிக்கிறதா முக்கியம். என் தம்பி சிம்பு சொல்லுவாள், முதல்ல யார் வர்றாரு முக்கியம் இல்லை, கடைசியில் எவன் வர்றாரோ அவன் தான் முக்கியம் அப்படின்னு. அது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதான் சொல்கிறாங்களே, நீங்கள் சாப்பிடாமல் இருங்கங்கிறாங்கல்ல, கேட்டதுக்கு தான் உங்களை யார் சிலிண்டர் வாங்கி சமைக்க சொல்லுது. தம்பி, இந்த வரலாறை புரிஞ்சுக்கணும். நாங்கள் முதல்ல விறகடுப்பில் சமைச்சிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு மிளகா மாறு, பருத்தி மாறு, கத்தரி மாறே எங்களுக்கு போதுமானதாக இருந்து, எள்ளு செடி காட்டு விறகுகள் எடுத்துக்கிட்டு இருந்து நாங்கள் சமைச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ அது வளர்ச்சின்னு நாங்கள் புரியுதா, எரு ராட்டி மாட்டு சாணம் இதுகளெல்லாம் தட்டி எரிச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த சாம்பலை வச்சு தான் பல் வளர்க்கணும், அதில் கறி உப்பு இல்லை. இப்போ வந்து ஈர்களில் ரத்தமாக உங்கள் பேஸ்டில் நீம் இருக்கா, உப்பு இருக்கா, கறி இருக்கா, அட கருமம் முடிச்சவங்க இதை வச்சு கலக்கிட்டு இருந்தோம். அதை வளர்ச்சின்னு கொண்டு வந்தான். திருப்பி இந்த விறகடுப்பில் இருக்கிறது வளர்ச்சி இல்லை, எரிவாயுக்கு வாங்கினான், நாங்கள் எரிவாயுக்கு போனோம். அப்புறம் வறுமைனால இந்த நியாய விலக்கடையில், குடும்ப இந்த பகிர்வு கடையில், பொது விநியோகத்தில் போய் இந்த ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கிட்டு வந்தோம். இப்போ என்னென்னா, இந்த எரிவாயு இணைப்பு வச்சுருக்கணும், ரேஷன் கார்டு இல்லைன்றான். டேய், அப்போ அந்த எரு எரிவாயு எதுவும் லேசாக குடிச்சு திறந்து ஒரு இதை குடிச்சிட்டு படுத்துறதா? அப்போ இது வந்து வளர்ச்சின்னு கட்டமைக்கிறது இந்த மானியத்தை துண்டிப்பேன்பா. இப்போ உணவு மானியத்தை துண்டிக்கிறோம்னா ரேஷன் கடைக்கு அரிசி வராது, பருப்பு வராது. இப்போ ரேஷனில் அரிசி பருப்பு இருக்காது, கொஞ்ச நாள் ரேஷன் கடையே இருக்காது. இப்போ இதில் என்னென்னா, இதை பற்றி தான் இவர்கள் பேசணும். ஆட்சியாளர்கள் அல்லது இந்த பிஜேபியின் தலைவர்கள், அண்ணாமலை போன்ற தலைவர்கள், இந்த சோதிமணி போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை பற்றி தான் பேசணும். இந்த கொரோனா நோய் தொற்று காலத்தில் வருவாயிலேருந்து ஊரடங்கு நாடடங்குன்னு வீட்டுக்குள்ளே கிடந்து இப்போ வரைக்கும் வேலைக்கு போக முடியாமல் எல்லா வழியிலையும் சாப்பிட வழி இல்லாமல் நிற்கிற மக்களுக்கு நீங்கள் எரிவாயு விலையை வந்து முதல்ல 25 ஏற்றி அப்புறம் 25 ஏற்றி அதை பேசணும்ல. ஒரு எரிகாற்று ஊரில்க்கு இவ்வளோ விலையை ஏற்றிட்டு போனீங்கன்னா எப்படி? எந்த மாதிரியான போக்கு? பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றி விட்டுருங்க. தமிழ்நாடு அரசு பெட்ரோல் விலையை 3 ரூபா குறைக்குது, டீசல் விலையை குறைக்கலை. நான் இதில் 1 ரூபா இதில் 1 ரூபா குறைச்சிருக்கலாம். டீசல் விலையை குறைக்காதனால என்ன பிரச்சனை? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அத்தியாவசிய பொருளான கத்தரிக்காய், பருப்பு, எண்ணெய், பால், முட்டையெல்லாம் தூக்கிட்டு போகிற வண்டி இருக்குது பாருங்கள், பாறை உந்து, அது டீசல் வண்டி தான். அப்போ அதுக்கு கொஞ்சம் விலையை குறைச்சா தான் இந்த காய்கறி விலை, அத்தியாவசிய பொருள், அரிசி பருப்பு விலையும் கொஞ்சம் குறையும். நீங்கள் இல்லைன்னா அது அதே விலையிலேருந்து அடக்க செலவு குறையாது, அப்போ அத்தியாவசிய பொருளின் விலை குறையாது. அப்போ அது வந்து அதை கவனத்தில் எடுக்கணும். அதை வந்து உங்களுக்கு இப்போ அதுக்கு வந்து நம்ம நாட்டினுடைய பொருளாதார கொள்கை முடிவு ஆபத்தாக இருக்குது, அதனால் இந்த வேலைகள்லாம் நடக்குது. இப்போ எரிகாற்று ஊர்லெலாம் யார் விநியோகம் செய்கிறது? பெட்ரோல் டீசல் விலை இதையெல்லாம் எண்ணெய் நிறுவனங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். நீங்கள் எடுத்த கொள்கை முடிவு கட்டுப்படுத்த முடியல. இந்த லட்சணத்தில் எல்லா பொது நிறுவத்துறைகளையும் நீங்கள் வந்து தனியாருக்கு தரையாக இருக்கிறீங்க. அவன் தான் என்ன இது பண்ணுவான். சாலை அவன்கிட்ட இருக்கும், மின் உற்பத்தி விநியோகம் அவன்கிட்ட போயிடுச்சு. இப்போ வானூர்தி நிலையம் அதானிட்டு இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, கொடுத்துட்டீங்க, ஒரு விண்ணூர்த நிலையத்தை அவர் எடுத்துட்டார், அதானி ஏர்போர்ட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ அதில் ஒரு விண்ணூர்தி வந்து இறங்கி தங்கி கொஞ்சம் நேரம் இருந்து மறுபடியும் மீண்டும் பறக்க 1 லட்சம் ரூபா வாடகை போடுறான்னு வச்சுக்கிறீங்க. இப்போ 1500 ரூபா 2000 ரூபா மதுரைக்கு போக எனக்கு கட்டணம் இருக்கும். அதே அவன் வந்து நான் பராமரிப்பு செலவு கூடிருச்சே, நீ 5 லட்சம் ரூபா கட்டுன்ட்டான்னு வச்சுக்கிறீங்க, மேலே பறந்துக்கிட்டு இருக்க முடியாது, நான் இறக்கித்தான் தீரணும். அந்த 5 லட்சம் ரூபா அவனுக்கு கட்டும்போது தனியார் முதலாளிக்கு
அது என்ன ஆயிரும்னா இந்த பயணச்சீட்டு கட்டணம் இருக்குல்ல அது கூடிரும். சரி காரில் போகலாம்னா பெட்ரோல் போட்டு சாக முடியாது, சுங்கம் கட்டி சாக முடியாது. அப்போ பறக்கலாம்னா அது அந்த காசு இல்லை. அப்போ இனிமேல் கட்ட வண்டி இல்லை நட வண்டி இல்லை இப்படி நடந்து போட்டி தான், அந்த விலைக்கு தான் போகுது. அது புகார் தானே. இப்போ நீங்கள் புகார் தானே, இப்படி இப்படி ஒவ்வொருத்தரையும் வந்து இவங்கள் என்ன தெரியுமா, அந்த சமூகம் ஒரு வளர்ந்து வருகிற ஒருவனை வீழ்த்துவதற்கு கடைசி எடுக்கிற கருவி இது. இவங்களுக்கு வந்து இதில் ஜோதிமணிக்கு வந்து இத்தனை பேர் கட்சியில் இருக்கும்போது காங்கிரஸில் இது வலுக்கட்ட வலிவாக பேச வேண்டிய தேவைன்னு இருக்குது. இதை பிடிச்சி இதே பேசிட்டு கொண்டிருக்கு. நீ ஒன்று செஞ்சுருக்கணும், வழக்கு போட்டிருக்காங்களா ராகவன் மேலே, வழக்கு மேலே நடவடிக்கை எடுங்கன்னு யாருக்கு, சார்ஜ் பொன்னையா மேலே எடுத்த மாதிரியே இவர் எடுங்கன்னு உங்கள் முதலமைச்சர் நீங்கள் தானே கூட்டணி இருந்து பேசுகிறீங்க, அவர்கிட்ட ஒரு தடவை பேசணும், எனக்கிட்ட பேசக்கூடாது. நீங்கள் எனக்கு திட்டி இத்தனை பக்கத்துக்கு கடிதம் எழுதுனது, ராகவனை திட்டி எழுதலையே, ஏன் எழுதலை? அவங்களுக்கு ராகவனல்ல பிரச்சனை, அந்த காணொலியில் பிரச்சனை, சீமான் பிரச்சனை, புரியுதா அவங்களுக்கு? அது ஏதோ ஒரு நெஞ்சில் அடித்து அழுகிறானே, 30 லட்சம் பேர் போட்டான், 30 லட்சம் பேர் போட்டான், டே 50 ஆண்டுகளாக நாட்டை ஆண்டு நாசமாக்கின அந்த ரெண்டு கட்சிக்கு இன்னும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். அவரை எதிர்க்கிறதோ பிஜேபி எதிர்க்கிறதோ, பிஜேபின் பிடிஎம்ங்கிற அவனுக்கு 4 சீட்டு வெளில வச்சுருக்கான் ஓட்டு போட்டு. எனக்கு 30 லட்சம் போட்டது உனக்கு நெஞ்சு வலிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருந்தால் விஷம் கூட செத்துப்போம். அது அது அதுக்கு ஒருத்தர் ஒரு தம்பி எழுதியிருக்கா, ஒருத்தர் ரொம்ப புலம்பிட்டார், இதெல்லாம் என்னால் தாங்க முடியல, அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன்னு ஒரு தம்பி எழுதியிருக்கா. பக்ரீத்துக்கு ஒரு 300 ரூபா சேர்த்து வச்சுருக்கே, அதை வேணா உனக்கு அனுப்புகிறேன், நீ விஷத்தை குடிச்சு செத்து போறியா அப்படின்னு அதை தான் சொல்ல வேண்டியிருக்கு. அவ்வளவு வயிற்றுச்சல், அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி. ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகள், அடிமைப்பட்டு வீழ்ந்து விட்ட இனத்தின் மக்கள், கண்ணு முன்னாடி 500,000 மக்களை சாக கொடுத்த பாலியல் வன்புணர்ச்சி, வன்கொடுமை, பாலியல் சுரண்டல், இதையெல்லாம் பேசுகிற பெருந்தகைகள், தங்கை குறிப்பாக ஜோதிமணி போன்றவர்கள், உங்கள் கட்சி, உங்கள் கட்சியின் தலைவர் அனுப்பின இராணுவம் 1000 கணக்கில் என் அக்கா தங்கையை, உன்னை போன்ற என் தங்கச்சிகளை வன்புணர் செய்து கொலை செய்தது, அதெல்லாம் பாலியல் கொடுமை இல்லையா, வன்புணர்ச்சி இல்லையா? ஆயுதங்களை வைத்தே புணர்ந்தது. நீங்கள் காசு கொட்டி கொடுத்து, பயிற்சி கொடுத்து, ஆயுதங்கள் கொடுத்து கொடுத்த சிங்கள இராணுவம் என் தங்கைகளை, என் அக்காக்களை கதற கதற வன்புணர்வு செய்து கொலை செய்தது. அதெல்லாம் ஒரு வார்த்தை நீங்கள் கண்டிக்கலை, ஒரு வார்த்தை பேசலை, ஒரு வார்த்தை பேசலையே. என்னவோ ஒன்று இவர்களுக்கு திடீர்னு, இவர்களுக்கு வந்து ஒரு கண்ணில் விழுந்த தூசியாக நான் இருக்கிறேன், உறுத்திக்கிட்டே இருக்கேன். படுக்கும்போது என்னை திட்டி ஒரு பதிவு, எந்திரிச்சோன்ன ஒரு பதிவு, சாயந்தரம் படுக்க போகும்போது ஒரு பதிவு. அப்படின்னா என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கேன்னு பாருங்கள். அவங்கள என்னவோ ஒன்று, அது வந்து சரி, வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாத வளர முடியாது, நல்லா விமர்சிங்க. நீங்கள் பாருங்கள் இப்போ அந்த அந்த ராகவன் பிரச்சனையே கிடையாது, இப்போ இப்போ நான் தான் பிரச்சனை. அப்படின்னா இவங்க மனநிலை என்னன்னு பாருங்கள், அதுதான் பிரச்சனை, வேறு ஏதாவது கேளுங்க. போகிறேன், அந்த அது வந்து அந்த துயரத்தில் நான் பங்கேற்க போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் மீது பேரன்பு கொண்ட குடும்பம் அது, அது வந்து எங்கள் மாமா குடும்பத்தோடும் பெரிய நெருக்கமான உறவு வைத்திருந்தவர்கள். அம்மாவை நான் பயணங்களில் பார்த்துருக்கேன், தம்பி ரவியும் பிரதீப்பும் என் மேலே ரொம்ப அன்பு கொண்டவர்கள், ஐயா மேலே எனக்கு மதிப்பு உண்டு, அதனால் அந்த துயரத்துக்கு இப்போ இது முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கேன்.